வணக்கம், ஃபைன் ஃபேக்ஸ் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த தங்கம் எப்போ தான் நம்ம தங்கம் வந்து சவரன் சவரனாக வாங்குறது, எப்போ நம்ம மலைமலையாக வீட்டிலேயே குவிச்சு வைக்கிறது, நான் வேறு பெண் குழந்தைய பெற்றுருக்கேன், கல்யாணம் வேறு பண்ணி கொடுக்கணும், எவ்வளோ நகையை நான் போடணும், ஸோ எவ்வளோ நான் சேவிங் பண்ணணும், ஸோ எவ்வளோ என்னால் முடியுமோ தங்கம் வாங்கணும், ஆனால் என்ன 30,000 மேலே போயிடுச்சு ஒரு சவரன் எப்படி வாங்குறதுன்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் நம்மளோட மோட்டோவாகவும் வாழ்க்கை லட்சியமாகவே பல பேர் இருக்குது. அப்பேற்பட்ட தங்கம்ங்க எவ்வளோ வருடங்கள் ஆனாலும் அதோடய விலை ஏறிட்டே போகுதே தவிர ஒரு வருஷம் கூட இறங்க மாட்டுது. இதான் உண்மை நிதர்சனம். இந்த தங்கம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினச்சிட்ருக்கிறது இது வந்து ஒரு புதைப்படிமம், பூமிக்கு கீழே இருக்கும், நிலக்கரி வெட்டி எடுக்கிற மாதிரி இதே நம்ம வெட்டி எடுத்துடலாம், கிட்டத்தட்ட வைரம் கான்செப்டில் தான் இருக்குன்னு சொல்லி பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா ஆக்சுவலாக தங்கம் ஃபாசிலால் கிரியேட் ஆனது கிடையாது, இந்த படிவங்களால் கிரியேட் ஆன ஒரு உலோகம் கிடையாது. இதான் உண்மை. இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணுன்னா நம்மளோட பூமிக்கும் தங்கத்துக்குமே தொடர்பு கிடையாது. கிட்டத்தட்ட இந்த தங்கத்தை ஒரு ஏலியன் மெட்டல்னே சொல்லலாம். நம்ம பூமிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் இந்த நம்ம கழுத்தில் கையில் முதற்கொண்டு இப்போ அதை மாட்டிக்கிட்டு இருக்கோம். எப்படி தங்கம் பூமிக்கு எப்படி வந்தது, இது கீழேருந்து படிவமாக கிடைக்கலன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எப்படி பூமிக்குள்ளே போச்சு, இப்படி பல விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே எழுதலையா, இதுக்கு எல்லாத்துக்கும் விடை காண்ற முயற்சியாக தான் இன்றைக்கான ஷோ முன்னெடுத்துட்டு போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த தங்கத்தோட பிறப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது எங்கேருந்து வந்துச்சு, இதுக்கான பேசிக் எலிமெண்ட் என்ன, அதை நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம அதுக்கு நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது பூமி உருவாகுது பார்த்தீங்களா, அதுக்கு முந்தைய காலகட்டத்துக்கு போகணும். ஸோ போயிட்டீங்களா அதே மைண்ட் செட்டில் இப்போ ஃபாலோ பண்ணுங்கள். பால்வழி அண்டங்கள் இருக்குல்லங்க கேலக்ஸி, பால்வழி அண்டத்தில் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான நட்சத்திர கூட்டங்கள் இருக்கும். இந்த நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னா லைட் எலிமெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜனோட ஒட்டுமொத்த செறிவால் உருவானது நட்சத்திரங்கள் அப்படின்ற ஒரு தியரி இருக்குங்க. இந்த ஹைட்ரஜன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் செறிஞ்சிருக்கும், அதுதான்ப்பா அந்த ஹைட்ரஜன் பிணைப்பு தான் நட்சத்திரம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த நட்சத்திரம் மேலே அதீத ஈர்ப்பு, அந்த ஈர்ப்பு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த கிராவிட்டி சொல்லணும் பார்த்தீங்களா, இது அதீத அளவில் இந்த நட்சத்திரங்களுக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். பால்வழி அண்டம்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருக்க ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸை திங்க் பண்ணி பாருங்கள். இது ஒரு கட்டத்தில் என்னாகன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் சொல்லுவோம், அணு இணைவு நம்ம தமிழில் சொல்லுவோம் அதை. ஸோ இந்த நிலை ஏற்படும். அந்த நிலை ஏற்படுறப்போ ஒட்டுமொத்த எனர்ஜியை இருக்குல்ல, இந்த சக்திகள், இந்த ஒட்டுமொத்த சக்தியும் அந்த நட்சத்திரத்தோட மையப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதை நோக்கி செலுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செலுத்தப்பட்டுக்கிட்டே இருக்க குறிப்பிட்ட அந்த அழுத்தம் இருக்குல்ல, கிராவிட்டி ஃபோர்ஸ், அந்த நியூக்ளியர் ஃபியூஷனால் ஏற்படுறது. ஸோ இதனால் ஹைட்ரஜன்லேருந்து சக்தி வெளியேறும், உள்ளே போகிற அந்த எனர்ஜி அப்படி அப்படியே பவுன்ஸ் ஆகி வெளியேறிட்டுருக்கோம். இந்த ஹைட்ரஜன்லேருந்து வெளியேற சக்தி இருக்குல்ல, இதைத்தான் நாம் பார்க்கும்போது நட்சத்திரங்கள் மின்னுது பார்த்தீங்களா, இதுக்கான காரணமாங்க. நம்ம நட்சத்திரம் மின்னுவதற்கான காரணம் பல நினச்சிட்டு இருப்போம், ஆனால் இதுதான் ஒரிஜினல் காரணமாக. இந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கா நியூக்ளியர் ஃபியூஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அதிகப்படியாக எனர்ஜி இங்கேருந்து வெளியேற்றுறது நட்சத்திரத்தில் இருந்து, இதனால் மின்ற தன்மை ஏற்படுறது. இந்த ப்ராசஸ் பல மில்லியன் ஆண்டுகள் கடந்து கண்டினியூவாக அப்படியே போய்கிட்டே இருக்குன்னு மனசில் வச்சுக்கிங்க. போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஹெவியர் எலிமெண்ட்டாக, முதல்ல லைட் எலிமெண்ட்டாக இருந்த ஹைட்ரஜன் ரொம்ப 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 ஹெவியர் எலிமெண்ட்டாக மாற்றமடையும். அந்த மாற்றமடைகிறது எலிமெண்ட்டுன்னு சொன்ன பார்த்தீங்க, அதை ப்ளூரலாக மாற்றிங்க, எலிமெண்ட்ஸாக மாற்றிக்கிங்க. அதுவும் இந்த எரியிற தன்மை கொண்ட எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஹீலியம், கார்பன், ஆக்சிஜன், இது போல எலிமெண்ட்ஸாக அந்த ஒரே ஒரு கார்பன் உருமாற்றம் பெறும் பல மில்லியன் வருஷத்துக்கு அப்புறமா. அதுக்கப்புறமா அதோட அடுத்த படிநிலையாக அயனன்னுக்கு இந்த நிலைமைக்கு மாறுங்க. ஸோ இந்த நிலைமையெல்லாம் மாறி முடிஞ்சிருச்சா, அதுக்கு அப்புறமா தான் இந்த நியூக்ளியர் ஃபியூஷனால் அதிகப்படியான சக்தி வெளியேற முடியாமல் நட்சத்திரத்தோட மையப்பகுதி இருக்குல்ல இதில் ஒட்டுமொத்த சக்தியும் உள்ளே அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும், திரும்பியும் முந்தைய நிலை மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த உள்ளே அப்சர்வ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த அணுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அணுகுண்டு வெடிக்கிற கான்செப்டெல்லாம், ரொம்ப அதிகப்படியான அழுத்தம் ஒரு குறிப்பிட்ட அணுவில் கொடுக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, அது எப்படா வெளியே வரலாம் சொல்லி தவிச்சிட்ருக்கோல, அந்த வெளியே வர டைம் தான் மிகப்பெரிய வெடிப்பாக ஏற்படும். இது ஆட்டம் பாம்பில் தயாரிக்கிறனால அதோட ஒரு கான்செப்டுங்க. இதே கான்செப்ட் தான் நட்சத்திரங்கள்லையும். ஸோ இது எப்படா வெளியே வரலாம் சொல்லி இந்த மையப்பகுதி காத்துக்கிட்டு இருக்குல்ல, இதுக்கு பல மில்லியன் வருஷங்கள் தேவைப்படும். அதெல்லாம் கடந்ததுக்கு அப்புறமா மிகப்பெரிய வெடிப்பு ஒன்று ஏற்படுங்க. அந்த வெளியே வரணும்னு சொல்லி தவிச்சிட்ருக்கல அந்த குறிப்பிட்ட எனர்ஜி, இது வெடிப்பு ஏற்பட்டு அதுக்கப்புறமா எல்லாமே சிந்தி செதறும். அந்த நட்சத்திரம் இருக்கிற சொன்ன மாதிரி இது எல்லாமே ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் நடக்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். இந்த நட்சத்திரம் எவ்வளோ முடியுமோ சிந்தி செதறி சுக்குநூறு ஆகும். இதுக்கு பேர் தான் இந்த பெருவெடிப்பு, சூப்பர் நோவா கேள்விப்பட்டிருப்பீங்களா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சூப்பர் நோவா ஏற்பட்டு அதுக்கப்புறம் வெடிச்சு செதற பல துண்டுகள் இருக்குல்ல, துணுக்குகள், அது எல்லாமே ஒவ்வொரு கிரகங்களாக மாறும். நம்ம பூமி இருக்குல்ல இதுவும் அப்படி மாறினதாக தான் இப்போ வரைக்கும் கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு தியரி ஒன்று இருக்குது பெருவெடிப்பு மூலமாக பூமி உருவாகிருக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா அந்த சிந்தி செதறதுல ஒட்டு மொத்தமாக அந்த நட்சத்திரம், அதுக்கப்புறமா என்ன ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான் எலக்ட்ரான் இது எல்லாமே தனித்தனியாக நின்றுட்டு இருக்குங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான் இருக்கும், இந்த பக்கம் ஒரு பக்கம் எலக்ட்ரான் இருக்கும். இது ரெண்டுமே என்ன ஆகுனா ஒன்றா சேர்ந்து நியூட்ரானாக கிரியேட் ஆகும். இப்போ ரெண்டுமே சேர்ந்து ஒரு நியூட்ரான் கிரியேட் ஆகிடுச்சா, அதுக்கப்புறமா இந்த அயன் குரூப் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல,
இதுங்க இந்த நியூட்ரானை கிட்ட போய் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. எதுங்க அப்சர்வ் பண்ணி அப்சர்வ் பண்ணி இந்த நியூட்ரானை அதுங்க இழுத்துக்க பார்க்க உள்ளே ஃபுல்லாகவே. எதுக்காக இந்த அயன் குரூப் எலிமெண்ட்ஸ் உள்ளே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரிப்பல்லிங் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்றது கிடையாது. இந்த ஒரு குறிப்பிட்ட ஃபீச்சரை பேஸ் பண்ணி தான் நியூட்ரானை அப்சர்வ் பண்ணிக்கிதுங்க. ஸோ அதுக்கப்புறமா எவ்வளோ நியூட்ரான் அதை அப்சர்வ் பண்ணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த உலோகங்கள் இருக்குல்ல அது கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம நிறைய, இந்த மாஸோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எஃப்இனா அயன்ங்க இதோட குறியீடு. இந்த அயன் பார்த்தீங்கன்னா எந்த அளவு நியூட்ரானை உள்ளே இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வெள்ளி கிடைக்கும், தங்கம் கிடைக்கும், பாஸ்ட் லெட்டு கிடைக்கும், யுரேனியம், இது எல்லாமே இதோட மாஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியேஷனாக உங்களுக்கு கிடைக்குங்க. இதுக்கு முன்னாடி முந்தைய வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், பூமிக்கு அடியிலிருந்து படிவங்களை எடுத்து அதிலிருந்து எப்படி நம்ம க்ரூடாயில் மூலமாக பெட்ரோல், டீசல், கேஸ்லாம் உற்பத்தி பண்ணுறோன்னு முந்தைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே ப்ராசஸ் மாதிரி தான், கிட்டத்தட்ட இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது போல் எல்லா விதமான மாஸ்க்கு ஏற்ற மாதிரி வெள்ளி, தங்கம், பாஸ்லெட், யுரேனியம்னு வேறுபடுது, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சா? இப்போ தெரிஞ்சிருச்சா தங்கம் அப்படின்ற ஒன்று எவ்வளோ பெரிய விஷயங்களுக்கு அப்புறமா வருதுன்னு சொல்லிட்டு இன்னொரு டவுட் வரலாம். நீ பூமி கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஆனால் தங்கம் இங்கே கிரியேட் ஆகிடுச்சு, அப்போ பூமி எங்கே டவுட் வருதா? வேறு எதுவும் இல்லைங்க. இந்த நட்சத்திரங்கள் வெடித்து செதறினதுக்கு அப்புறமா இதுலேருந்து துணுக்குகள் ஏற்படுதில்லை, அந்த ஒவ்வொரு துணுக்கும் ஒவ்வொரு கிரகமாக மாறுதுன்னு சொல்லியிருந்தல, அப்படி ஒன்று தான் பூமியினு சொல்லியிருந்தேன். அந்த பூமிக்குள்ளே நடக்கிற ப்ராசஸாக தான் நீங்கள் இந்த தங்கத்தை எடுத்துக்கணும். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுன்னா, தங்கங்கள் அந்த வெடிப்பின் மூலமாக உருவாக்கப்பட்டு பூமியில் ஒட்டு மொத்தமாக எல்லா பகுதியிலையும் நிரம்பி கிடக்குது. இதுதான் உண்மை. ஸோ நிறைய பேர் இப்போ இருக்க நினச்சிட்டு இருந்தது, தங்கம் இதை நம்மளே உற்பத்தி பண்ணுறோம், பூமி கடையிலேருந்து நம்மளே படிவங்கள் மூலமாக தோண்டி எடுக்க நினச்சிட்டு இருந்துருப்பீங்க, ஒற்றுமொழிதான் தப்புங்க. நம்மோட ஏலியன் மாதிரி தான் தங்கம் இங்கே உலகமாக உள்ளே வந்திருக்கு. வியூவர்ஸ், ரொம்பவே புதுசாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பல பேர் தங்கம் எப்படி உருவாச்சுன்னு தெரியாமல் இப்போ வரைக்கும் வாங்கிட்டு இருப்போம், வாங்கி சேர்த்துக்கிட்டு இருப்போம் வீட்டில். இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. இது எல்லாமே தியரி தான், அந்த தியரி உங்ககிட்ட பதிவு பண்ண நினச்சா வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இந்த ஷோவில் எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்தை பேஸ் பண்ணி பல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் ஒன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் தங்கத்தை முத முறையாக மனுஷன் பார்க்குறான், கண்ணாலேயே பார்க்குறான். ஏன்னா பூமி உருவாகும் போதே தங்கம் அந்த உலகமும் உருவாகி இருக்குன்னு முதலே சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது பூமியில் ஒரு இது போல் உலகம் ஒன்று இருக்குது, இதை மனுஷன் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கே பல கோடி ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கு. அப்போது தங்கத்துக்கும் மனுஷ குலத்துக்கும் எந்த அளவு வித்தியாசம், எந்த அளவு வேறுபாடு, எந்த அளவு அந்த கால மாற்றங்கள் இருந்திருக்கு பாருங்கள். நம்மளுக்கு தான் இப்போ ஈஸியாக தங்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் முதல் மனுஷன் தங்கத்தை முதல்ல பார்த்துருந்தானா எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பான்? அதுவே ஒரு பில்லியன் டாலர் கேள்வி. ரெண்டாவது ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் கடலுக்கு அடியில் தான் அதிகப்படியான தங்கங்கள் சிதறி இருக்கலாம் அப்படின்ற கூற்று ஒன்று நிலவிட்டுருக்குங்க. அதாவது 2-10 கோடி வரைக்கும், 2 கோடியிலிருந்து 10 கோடி டன் வரைக்கும் இந்த தங்கம் கடலுக்கு அடியில் இருக்கலாம்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, வேறு கிரகங்களை தேடிட்டு நம்ம அடிக்கடி நாசா வந்து பயணம் போகிறாங்க, அவங்க வந்து ஆய்வை மேற்கொள்கிறாங்க. நம்ம இஸ்ரோவே எடுத்துக்கோங்க, நம்மளே நிறைய ப்ராஜெக்ட்லாம் வச்சுருக்கோம். இதில் முக்கியமான காரணம் எதுக்காக இந்த கிரகங்களை தேடுற பணி முன்னெடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆப்வியஸான ரீசன். இந்த தங்கமாக இருக்கட்டும், யுரேனியமாக இருக்கட்டும், இன்னும் நிறைய இருக்குங்க, நிறைய உலகங்கள், அதாவது மனுஷ குலத்துக்கு அந்த உலகங்கள் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத பல முன்னேற்றங்களை மனுஷ குலம் அடையும். ஸோ இதில் மிகச்சிறந்த இடங்கள் இருக்கிறது தான் இந்த தனிமங்களாக இருக்கட்டும், இந்த உலகங்களாக இருக்கட்டும், இது கிரகங்களையும் இருக்கலாம்னு இவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதான் முதலே சொன்னேன், ஒரு நட்சத்திரம் வெடிக்குது, அதோட துணுக்குகள் கிரகங்களாக மாறுதுன்னு சொல்லிட்டு, அப்போது அந்த கிரகங்களையும் தங்கம் இருக்கணுமா இல்லையா? அதான லாஜிக்கு, அதை பேஸ் பண்ணி தான் இதையும் சொல்கிறாங்க விஞ்ஞானிகள். ஸோ கிரகங்களை தேடி படையெடுக்கிறதுக்கும் இந்த தங்கம் முக்கியமான காரணமாக திகழுதுங்க. அது மட்டும் இல்லை, பல்லாயிரக்கணக்கான நாகரிகங்கள் அழிவதற்கும் இந்த தங்கம் தான் காரணமாக இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இதாங்க உண்மை. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்டில் தங்கம் இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அவங்க தோண்ட ஆரம்பிக்கிறாங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தங்கத்தை உள்ளேருந்து சுரண்டி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகும், அங்கே தங்க இருப்பு இல்லாமல் போய்டும் பார்த்தீங்களா, வேறு நாட்டை தேடி போக ஆரம்பிப்பாங்க அந்த குறிப்பிட்ட நாட்டினர். போகிற வழி எல்லாத்துலேயும் பழங்குடியின மக்கள் நாகரிகங்களாக இருக்கும் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் அழித்து அவங்ககிட்ட தங்கங்களை கொள்ளையடிக்க ஆரம்பித்தாங்க. ஏதோ தனி மனுஷன் பண்ண விஷயம்லாம் நினைக்காதீங்க, அரசுகளே, பல நாட்டு அரசுகளே இந்த அரசாக கிரியேட் ஆகி சில வருஷங்கள் இருக்கோல்ல அப்பயே பண்ண வேலை இதெல்லாமே. அவங்களோட கஜனாவை நிரப்பணுன்றதுக்காக எல்லா விதமான நாகரிகங்களையும் ஒழிச்சு தங்கத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. இவ்வளோ ஏங்க, இன்னொன்று புரியுற மாதிரி சொல்லணும்னா, போர் புரிகிறது, ஒரு நாட்டை எதிர்த்து இன்னொரு நாடு போர் புரியும், ஜெயிச்சதுக்கப்புறமா அங்கேருந்து வளங்களை எடுத்துகிட்டு வருவாங்களே, அதில் முக்கியமான வளம் தங்கம். இதை தான் தொன்று தொட்டு அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பல நாகரிகங்கள் அழிவதற்கும் தங்கம் முக்கிய காரணமாக இருந்திருக்கு. அப்படி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தங்கத்தை பற்றி சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா, ஈஜிப்தை பற்றி சொல்லலாம். தங்கத்தையும் ஈஜிப்தையும் பிரிக்கவே முடியாதுங்க. இன்னும் உங்களுக்கு புரியிற மாதிரி சொன்னேன்னா, தங்கத்தை முதல்ல பார்த்து அதை கையாண்ட மனுஷனு ஈஜிப்து நாட்டை சேர்ந்தவனா இருக்கலாம் அப்படின்ற கூற்றம் நிலவிக்கிட்டு இருக்கு, உறுதிப்படுத்தப்படலை, நிலவிக்கிட்டு இருக்கு.
ஈஜிப்தில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மன்னர் இறந்ததுக்கப்புறமா, ஈஜிப்த் ஆண்ட மன்னர் இறந்ததுக்கப்புறமா அவரை மம்மிஃபைட் பண்ணுவாங்களா, பதப்படுத்துவாங்களா, அந்த நேரத்தில் தங்கத்தினால் செய்யப்பட்ட கிரீடங்கள் இது போல் நிறைய ஆபரணங்களாக இருக்குல்ல, அதை அந்த இறந்து போன மன்னனோட உடம்பு மேலே அவங்க வச்சு அதுக்கப்புறமா அடக்கம் பண்ணுவாங்களாம். இவங்க எகிப்தியர்கள் என்ன ஒரு விஷயம் நம்பிட்டு இருந்தாங்கன்னா, இறப்புக்கு அப்புறம் ஒரு புதிய வாழ்க்கை இருக்குது, இதை நோக்கி தான் மனுஷகுலம் பயணிக்கிறது ரொம்ப தெளிவாக நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட மரணத்திற்கு பிறகான வாழ்க்கைக்கு இந்த தங்கம் பயன்படும் அப்படின்றது இவங்களோட ஐடியாலஜியாக இருந்திருக்கு. ஸோ அவங்க தங்கத்தை இப்படி பிரயோகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கப்புறமா ஒவ்வொரு நாடுகளுக்கு ஏற்ற மாதிரி, நாடுகளில் இருக்க மரபுகளுக்கு ஏற்ற மாதிரி தங்கத்தை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. நம்ம இந்தியாவில் தங்கம் எப்படி பயன்படுத்திட்டுருக்கோன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்லி தெரிய வேண்டாம். ஓகே, அடுத்து இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு அப்படின்ற வார்த்தை எதுலேருந்து வந்துச்சு, இதுவே நிறைய பேர் தெரியாமல் இருந்திருக்கும், அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக கோல்டு அப்படின்றது ஆங்கில வார்த்தை தான். இந்த பழைய ஆங்கில வார்த்தை ஒன்று இருந்துச்சுங்க, அது குலோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மஞ்சள் அப்படின்னு அர்த்தம். இந்த பழைய ஆங்கில வார்த்தையை மருவி தான் கோல்டு வந்திருக்கு. ஸோ கோல்டுக்கான அர்த்தம் நம்ம வாங்கிட்டு இருக்கோமே, கோல்டு கடையில் போய் கூவி கூவி கேட்குறோமே, ஸோ இந்த கோல்டுக்கு உண்மையான அர்த்தம் மஞ்சள். இதுக்கப்புறம் நீங்கள் கடையில் போய் ஒரு சவரன் கோல்டு கொடுங்க அப்படின்னா ஒரு சவரன் மஞ்சள், இப்படி தாங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணி உங்கள் மைண்டில் வந்து நிற்கும் ஆட்டோமேட்டிக்காக. அடுத்து இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்களால் இப்போ வரைக்குமே 190,000 டன் மட்டும்தான் தங்கம் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கான் பூமியில் இருந்து. மனுஷங்களோட தோன்றலேருந்து இப்போ வரைக்குமே, இனி டேட் வரைக்குமே சொல்கிறேன் இந்த ஒரு குறிப்பிட்ட மெஷர்மெண்ட். அப்போ எவ்வளோ டன் தங்கம் இன்னும் உள்ளே இருப்பு இருக்கும்? உலகத்தோட 7 கண்டங்கள் இருக்குல்ல, அந்த 7 கண்டங்கள்லேயும் தங்கம் இருக்காங்க. ஏன்னா முதலே சொல்லியிருந்தேன், பெருவெடிப்பு சூப்பர்னோவா ஏற்பட்டு தங்கங்கள் செதறி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பூமி முழுக்க நிரம்பி இருக்கணும் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் 7 கண்டங்களே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 7 கண்டங்கள் என்னென்னு தெரியாமல் சிலர் இருப்பீங்க, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒன்றுங்க, ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, ஓஷியானு சொல்லுவாங்க இதை. ஸோ ஒட்டுமொத்தமாக சேர்த்து 7 கண்டங்கள். இந்த 7 கண்டங்களில் நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் அதோட டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி உள்ள தங்க இருப்பு இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா, பூமிக்கு அடியில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 80% தங்கம் இருப்பு இருக்காங்க. 80% இருப்பு இருக்கான். அப்போ என்ன அர்த்தம், 20% மட்டும் தான் நம்ம தோண்டி எடுத்திருக்கோம்னு அர்த்தம். 1961 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பல மேற்கத்திய நாடுகளில், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் இருக்கல, பல மேற்கத்திய நாடுகளில் அவங்க நாட்டில் எந்த அளவு தங்கம் கையிருப்பு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் கரன்சி அப்படின்ற கான்செப்டை அவங்க மைண்டில் வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறமா மட்டும் தான் இது புழக்கத்துலேருந்து வெளியே போயிருக்கு. தங்கத்துக்கு ஏற்ற மாதிரி கரன்சி நம்ம அச்சடிக்க வேண்டாம், அதுக்கேற்ற மாதிரி சில பேட்டர்ன்ஸ் இருக்கு, நம்ம அதன் வழியாக போயிடலான்னு சொல்லிட்டு தங்கத்தை புறந்தடலாங்க. இருப்பு வைக்கிறத குறைக்கல, புறந்தடலாங்க இந்த பேட்டர்ன்ல இருந்து மட்டும். தங்கத்தோட கெமிக்கல் சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏயு, ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்க, இந்த ஏயுன்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆரம் அப்படின்ற லத்தின் வேர்டு, இந்த ஆரமோட ஷார்ட் ஃபார்மாக தான் ஏயு அப்படின்னு வச்சுருந்தாங்க. இந்த ஆரம்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷைனிங் டான் அர்த்தம். ஷைனிங்னா மின்றது, டான்னா இந்த விடியல் இருக்குல்லங்க, அந்த நேரம் சூரியன் விடிச்சு வந்துச்சுன்னா ஒரு கதிர்வீச்சு ஏற்பட்டு ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஒட்டுமொத்தமாக பிரதிபலிக்கிற விதமாக ஷைனிங் டான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஷைனிங் டானை பின்புலமாக வச்சு இதுக்கு ஏயுன்னு கெமிக்கல் சிம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வரைக்கும் தங்கத்தோட கெமிக்கல் சிம்பிளை ஏயு தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்த ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தங்கத்தோட மெல்டிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் எந்த அளவு வெப்பப்படுத்துனீங்கன்னா தங்கம் உருகும், இதுதான் மெல்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதோட பீக் இருக்குல்ல, 2063 டிகிரி ஃபாரன்ஹீட்டுங்க. இந்த வெப்பத்தில் நீங்கள் சூடுபடுத்தினா மட்டும்தான் தங்கத்தை அவங்களால் உருக வைக்க முடியும். இதுதான் அதோட மெல்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. தங்கத்தை சிறந்த மின்சார கடத்தியாக பலர் இப்போ வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதோட பெஸ்ட்டு மின் கடத்தி இருக்காதுன்னே சொல்லலாம், அந்தளவுக்கு இருக்குது. அவங்களுக்கு ஒரு சின்ன மித்து கூட ஞாபகம் வரும், எகிப்து பிரமிடெலாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எனர்ஜி சோர்சிங் போர்டாக எகிப்து பிரமிடு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம், அதில் நிறைய எலக்ட்ரானிக் சம்மந்தமான போர்ட்ஸ் கூட இருக்க மாதிரி அந்த காலத்தில் வடிவமைக்கப்பட்டன ஒரு மித்து ஒன்று இருக்குது, நான் அதையும் பதிவு பண்ணிடுறேன். இன்னவங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த விஷயத்தில் சொல்லணும்னா, நம்மளோட சேட்டலைட்ஸ்லாம் இருக்குல்லங்க, அதோட பேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பிளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தங்கம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளேட்ஸ் முழுக்க தங்கத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். அது மட்டும் இல்லை, சன்னுக்கிட்ட இருந்து ப்ரொடெக்ஷனுக்காகவும் இது பயன்படுத்தப்படும் தங்கம். விண்வெளி பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஓகே, அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சுத்த தங்கத்தை நீங்கள் பயன்படுத்துகிறவராக இருந்தால் உங்களோட தோல் இருக்குல்ல, இதில் இந்த இரிட்டேஷன் பார்த்தீங்களா, அந்த ரொம்ப ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி சில ரொம்ப நமைச்சல் ஏற்படுது, அலர்ஜி ஏற்படுது, இது போல் வராதாங்க. சுத்த தங்கத்தை யூஸ் பண்ணுறதா இருந்தால், இதனால தான் பல பேர் காசு எக்ஸ்ட்ரா ஆனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கலப்படமில் சுத்த தங்கத்தை தேடி போவாங்க, அதுக்கு இது முக்கியமான காரணமாங்க. ஓகே, அடுத்து உலகத்தோட மிகப்பெரிய கோல்டு கன்சியூமர் எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பதில் நம்ம இந்தியா, வேறு எந்த நாடும் இல்லை. நம்ம இங்கே அதிகமாக வெட்டி எடுக்கிறதுலாம் கிடையாது, நீங்கள் நினைக்கலாம் இதை நம்ம அதிகமாக வெட்டி எடுக்கிறோம் அதனால் இந்தியா வந்து வேர்ல்டோட பிக்கஸ்ட் கன்சியூமராக இருக்கலாம் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு, அது காரணம் அல்ல. வெளிநாட்டில் இருந்தால் நம்ம இப்போ வரைக்கும் தங்கத்தை அதிகப்படியாக பெரும்பாலும் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம மக்கள் தான் தெரியுமே, கோல்டு போட்டிருக்கிறது பெரிய ப்ரெஸ்டீஜஸாக கருதுவாங்க, ரொம்ப கௌரவம் மிக்க ஒரு உலகமாக இப்போ வரைக்கும் நம்ம கருதிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதனாலேயே உலக நாடுகள்கிட்ட நம்ம தங்கம் வாங்கி
உலகத்தோட மிகப்பெரிய கன்சூமராக இந்தியா எப்போ வரைக்கும் திகழ்ந்துகிட்டு இருக்கு. அடுத்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளியில் இருந்து கிடைச்ச ஒரு உலோகம் தங்கம்னு சொல்லிட்டேன்னா, இந்த தங்கத்தை வச்சு விண்வெளி ஆய்வுக்கான பல உபகரணங்கள் தயாரிக்கப்பட்டுருக்கு. அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விண்வெளி நோக்கி போகிற ராக்கெட்ஸ்லாம் இருக்குது, இதை தவிர்த்து நிறைய செயற்கைக்கோள்கள் முத கூட நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த எக்யூப்மெண்ட்ஸ், இதோட விண்டோஸ் கிளாஸ் இருக்குல்ல, அதில் தங்கம் பூசுவாங்களாங்க. இது மட்டும் கிடையாது, இந்த ஆஸ்ட்ரோநட்லாம் இருக்காங்களா, விண்வெளி வீரர் வீராங்கனைகள், இவங்களோட ஹெல்மெட்ஸ் பயன்படுத்துகிறாங்களா, அதுலேயும் தங்கம் பூசப்படுமா. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பூமியிலேருந்து மேலே போகிறாங்க விண்வெளி நோக்கி அப்படின்னா, சூரியனோட வெப்பம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதோட ஒளி ஷைனிங்கும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சூரிய வெப்பத்தை குளுமையாக்கி கூல் பண்ணுற கெப்பாசிட்டி தங்கத்துக்கு இருக்காங்க. ஸோ இதனால தான் விண்டோ கிளாஸ் அண்ட் ஆஸ்ட்ரோநட்ஸோட ஹெல்மெட்ஸ் இதில் தங்கம் பயன்படுத்தப்படுதான். அண்ட் கடைசி ஃபேக்ட் என்ன இந்த விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலோட ஒவ்வொரு கியூபிக் மைல் தூரத்துக்கும் நடுவில் கிட்டத்தட்ட 25 டன் தங்கம் அளவுக்கு உள்ளே இருக்காங்க இப்போ வரைக்கும் கடல் பரப்பு முழுக்கவே. ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிலப்பரப்பாக இருந்தால் கூட எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நோண்டி நீங்கள் உள்ளே போகலாம், சுரங்கம் அமைச்சு எடுக்கலாம், கொஞ்சம் கற்பனை எடுக்க வாய்ப்பு இருக்குது. இதே ப்ராசஸ் நீங்கள் கடலில் பண்ணுறதா இருந்தால் எந்த அளவு நீங்கள் தோண்டுவீங்க, எவ்வளோ உங்களுக்கு எக்யூப்மெண்ட் தேவைப்படும், அதுக்கான எக்யூப்மெண்ட் இப்போ எக்ஸிஸ்டிங்கில் இருக்கா என்னன்றது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் என்ன தான் எக்யூப்மெண்ட்டை உள்ளே எடுத்துகிட்டு போனாலும் இதுக்கான காஸ்ட் அப்படின்றது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதாவது சுரங்கத்தில் நீங்கள் வெட்டி எடுக்கிற தங்கத்துக்கான செலவுக்கு பதிலாக அதை 100 ரூபான்னு வச்சுக்கிங்க ஃபார் எக்ஸாம்பிள். இதே நீங்கள் கடலில் இந்த ப்ராசஸை மேற்கொள்ளணும் அப்படின்னா அந்த இடத்துல 1000 ரூபாய் வைக்க வேண்டியதாக இருக்கும். இந்த எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபாய் 1000 ரூபாய் 900 ரூபாய் வித்தியாசம் வருதுன்னா, அவ்வளோ பெரிய ப்ராசஸ்க்கு எவ்வளோ செலவாக எவ்வளோ மெஷினரி தேவைப்படும் யோசிச்சு பாருங்கள். அப்படி உள்ள மெஷினரி கண்டுபிடிக்கப்பட்டு இந்த பணி முன்னெடுக்கப்படுதுன்னா, கடலோட ஒவ்வொரு கியூபிக் மைல் தூரத்துலேயும் 25 டன் இருப்பு இப்போ வரைக்கும் இருக்கிறதா நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. தங்கத்தை தொடர்ந்து ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்களா அவங்கள சொல்கிறேன். ஓகே, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க இந்த டாப்பிக்கு. ஆஸ் ஷோ ஷோவோட முடிவில் என் மனசில் சில கேள்விகள் உதய மாதிரி, இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சதா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க, சேர்ந்து கான்செப்ட் பண்ணலாம். முதல் கேள்வி, எப்போது தான் தங்கத்தின் மதிப்பு குறையும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி குறையிறதா இருந்தால் அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? ரெண்டாவது கேள்வி, 2030 தமிழகத்தில் 1 சவரன் தங்கத்தோட விலை என்னவாக இருக்கும்? இப்போதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு நாளும் தங்கம் எந்தளவு ஏறிட்டுருக்குன்னு சொல்லிட்டு, விலை 2030 என்னவாக இருக்கும், உங்களோட அசம்ஷன் ப்ரெடிக்ஷன் என்ன? மூணாவது கேள்வி, சோன்பத்ரா நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறின ஒரு குறிப்பிட்ட பகுதின்னு சொல்லலாங்க, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தது. தங்கமலை கண்டுபிடிச்சிட்டாங்க, கிட்டத்தட்ட 3000 டன்னுக்கு மேலே தங்க இருப்பு இருக்கிறதா ஒரு தகவல் முதல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இந்தியா முழுக்க எல்லாருமே ஆடி போயிட்டு நேஷனல் மீடியா முதல் கொண்டு ஏன் நம்ம கூட வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம், நிறைய பேர் இதை பற்றி பேசணும். அதுக்கப்புறமா சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ளே வந்துட்டு, இல்லைங்க அது ஆக்சுவலாக அவ்வளோலாம் கிடைக்கல, 160 கிலோகிராம் அளவு தான் கிடச்சிருக்கோம், அதுக்குள்ளே தான் இன்பிட்வீன் இருக்கும், இவங்க வந்து ஓர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தங்கத்தை வந்து பிரிச்செடுக்கிற ப்ராசஸ்க்கு முன்னாடி இருக்க ஓர் இருக்கல மொத்த படிவங்கள், இதை சேர்த்து இவங்க கணக்கு கொடுத்துட்டாங்க, அதனால தான் குழப்பம் ஏற்பட்டுருச்சுன்னு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நடுவுலேயே சின்ன ஒரு குழப்பம் ஏற்படுது. அதுக்கப்புறமா அந்த நியூஸ் வந்து யாரும் இப்போ நம்ப வேண்டாம், 160 கிலோகிராம் இல்லைனா கொஞ்சம் அதுக்கு மேலே இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தரப்புலும் சொல்லப்பட்டுருச்சு. இதுவே நிறைய பேர் இப்போ குழப்பத்தில் இருக்காங்க, ஏன்டா இவங்க நிலைப்பாட்டை மாற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கேள்வி. மூணாவது கேள்வி, சோன்பத்ரா தங்கமலை கண்டுபிடிப்பு விஷயத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு குழப்பம் ஏற்பட்டுச்சுல, இதில் எது உண்மை காரணமாக இருக்கும், அங்கே என்ன தான் நடந்திருக்கும்? நாலாவது கேள்வி, தங்கத்தில் முதலீடு செய்வதை காட்டிலும் சிறந்த முதலீடு அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கா? எனக்கு தெரிஞ்ச நான் லேண்டுன்னு சொல்லுவேன், ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான பல வழிமுறைகள், அதில் எதுங்க பெஸ்ட்டு? தங்கத்தை காட்டிலும். ஓகேவா, இந்த 4 கேள்விகளுக்கு முன்னாடி உங்கள் பதில் என்ன எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். அடுத்த சொல்ல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.